Hello dears, welcome. Welcome back to my channel Voice of Vinothini 30. The suspicious housekeeper அப்படிங்கற கொரியன் மிஸ்டரி drama பார்த்துட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறது part 9 ஓட வீடியோ. கடைசி எதுவரைக்கும் பார்த்திருந்தோம்னா ஓகே, வில்லன் வேற CEO வேறனு மாயா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால CEO தான் வில்லனா இருப்பாங்கன்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால தாராவோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு CEO ஆபீஸ்ல தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அப்படின்னதும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வேற வேற தாரா, நான் CEO-வை வில்லன்னு நினைச்சு சஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது CEO-க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா தாரா கிட்ட CEO நானும் வில்லனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாயா ஃபுட் எடுத்துட்டு வர்றப்போ CEO-ட கார்ல வந்து தாரா இறங்கினப்பவே மாயாக்கு புரிஞ்சிருது இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ எகெயின் CEO-வை சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால CEO கூட டேட்டிங் போறதுக்கு முடிவு பண்றாங்க. CEO-வும் சந்தோஷமா இதுக்கப்புறம் நம்மள மாயா சஸ்பெக்ட் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால டேட்டிங் போறதுக்கு அவரும் ஹாப்பியா இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது CEO தாங்க. இந்த மாதிரி மாயா CEO கூட டேட்டிங் போறதை கேட்டு அப்பாவும் குழந்தைங்களும் ஷாக்ல நிக்க இதோட தான் லாஸ்டா நம்ம என் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் நடந்தது பாக்குறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க, வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப புரிஷனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். என்ன பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுனா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட மற்ற சேனல்ஸ்க்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. எவ்வளோ எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோட எண்ணையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வைக்கிறேங்க. கொஞ்சம் கோல்டுனால வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். part 9 ஃபர்ஸ்ட் சீன்ல அடுத்து என்ன, CEO கூட தான் ஜாலியா மாயா வந்துட்டு டேட்டிங் போறாங்க. ஆனா ஜாலியா மாயா வராங்கன்னு CEO நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மாயா எந்த மைண்ட்ல வராங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். செம காமெடி ஃபிலிம். ஆனா மாயா சிரிக்கிறதே இல்ல, ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. அப்ப அந்த மீட் ஷாப் வச்சிருக்கக்கூடிய கப்பல் கூட பாக்குறாங்க. என்னது இவன் அந்த குழந்தைங்களோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப இவன் கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு ரெஸ்டாரண்ட் போற சமயத்துல கோட்டை கழட்டி கொடுக்குறாங்க. இவங்க கோட்டை கழட்ட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப யார் சொன்னது, நான் என்ன கோட்டு கேப்போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கழட்டி கொடுத்துட்டு ரொம்ப நார்மலா இருக்காங்க. இது CEO-க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் குழந்தைங்க உங்க டேட்டிங் எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் போவீங்களா, மறுபடியும் போவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் கூப்பிட்டா போவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இதுக்கு மேல என்னோட பர்சனல் விஷயத்த கேட்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் படிக்கிற வேலை இருக்கு, படிக்கிற வேலையை பாருங்கன்னு மாயா சொல்லிட்டு அப்பா வேலை கிளம்புறப்ப மாயா கிட்ட சொல்றாங்க. மாயா நான் பொறாம படுறதா நினைக்காதீங்க, ஆனா என்னோட இன்டென்ஷன் கொஞ்சம் தப்பு அப்படின்னு சொல்லுது. CEO கூட நீங்க தனியா போகிறது அப்படிங்கிறப்போ சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு மாயா சொல்லிடுறாங்க. என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு மாயாவை பத்தி நல்லா தெரியும். மாயாவோட கதையை கேட்டதை வச்சு CEO வில்லன்னு சஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் மாயா கண்டுபிடிக்க நினைக்கிறாளோ அது மாயா காபத்தாயிருமோ அப்படின்னு தான் அப்பா பயப்படுறாங்க. அடுத்து மாயா பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்கப்போ பெரிய பொண்ணு வந்து இந்த பாருங்க மாயா, நீங்க எங்களுக்கு அம்மா வந்த சந்தோஷம், ஆனா உங்களுக்கு CEO நிஜமாலுமே பிடிச்சிருந்ததுன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ மாயா அப்படியாம்மா ரொம்ப நன்றி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸில் தாராக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன டவுட்டுனா இவர் சீக்கிரமாக இறந்து போயிடுவார், ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படிங்கிறது தாராக்கு தெரியும். ஆனால் அந்த உயிர்கொல்லி நோய் என்ன CEO-க்கு இருக்குது அப்படிங்கிறது தாராக்கு தெரியாது. ஆனால் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறது CEO சொல்லியே தாராக்கு தெரியும். ஸோ நீங்கள் இறந்து போயிட போகிறீங்க அப்படி இருக்கிறப்போ ஏன் மாயா கூட டேட்டிங் போகிறீங்க, மாயா கூட வாழணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரெண்டு வாழ்க்கை இல்லை தாரா, ஒரே வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை எப்போ வேணால் போகலாம், ஸோ நான் போகிறப்போ மாயாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல தாராக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. ஸோ CEO இறந்து போகிற சமயத்தில் மாயாவோடவே சேர்ந்து இறந்து போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இன்டைரக்டாக தெரிய வருது. அப்போது வார்ன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, இதை யாராவது கிட்ட சொன்ன அப்படின்னா நீ முடிஞ்ச அப்படின்னு. அடுத்து அந்த ஏஜென்சி லேடி கூட மாயா கிட்ட இதுதான் கேட்குறாங்க, குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது உண்மையா, CEO வேற வில்லன் வேற, CEO பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கா, உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்ல அங்கே தாத்தா சம கோபத்தில் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு நீ, குழந்தைங்களை மனசில் அம்மாவாக இருக்கிற அப்படிங்கிற ஆசையை காட்டிட்டு அவங்க உன் அம்மாவா பாக்குறப்ப இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் டேட்டிங் போறேன்ட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சமயா சத்தம் போடுறாரு. மாயா கூலா, என்னோட லைஃப்ல நீங்க அக்கறை எடுத்துக்கிறத விட நான் வர்றப்பெல்லாம் நீங்க ரெண்டு பேர் தான் சார் ஒன்னா இருக்கீங்க, சோ உங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க ஒரு பேசி முடிவுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாயா கிளம்பி தாராவை பார்க்க வராங்க. மாயா தான் தாராவை வர சொல்லியிருப்பாங்க, இதை பாரு மாயா அன்னைக்கு உங்ககிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்பா சொன்னது சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்பவே நீ CEO கூட கார்ல வந்து இறங்குறத நான் பாத்துட்டேன், அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு வில்லனும் CEO-வும் ஒரே ஆள் தான், அவன் ஏதோ ஒன்று பயமுறுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் வில்லன் தான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் நீ அவன் கூட இருக்கிறதுனால ஓ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவன் என்ன சொல்கிறானோ நீ அதை மட்டும் செய், நீ எந்த மூவும் பண்ணிடாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி போலீஸ்கிட்ட எக்காரணத்தை கொண்டு போயிடாதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப பயமாக இருக்குது தாராக்கு, ஆனாலும் தாரா ஒத்துக்கிட்டது இல்லை, இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரி வில்லன் வேற CEO வேற அப்படிங்கிறதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், நீ அவன் என்ன சொன்னானோ அதை மட்டும் நீ பண்ண, நீ எந்த மூவும் பண்ண வேண்டாம், எனக்கு சில மறைமுகமான ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மாயா ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக சிஇஓவை போய் பாக்குறாங்க. சிஇஓல மாயாவை திங்க் பண்ணாமே இருக்க முடியலையா, ஒரே காதல் வசனமா பேசித்தல்ல. மாயா இருடா இருடா பொறுமையா இருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. அடுத்து மாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அதாவது அவங்க சர்வெண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல கால் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால சிஇஓ எப்பவுமே வாய்ஸ் மெசேஜா தான் அனுப்புவாங்க. இந்த சண்டே நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சண்டே சிஇஓவும் மாயாவும் வெளியே போயிட குழந்தைங்க நம்ம ஜஸ்ட் இதை சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய பையனுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம ஏன் அவங்களோட டேட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? மாயா சண்டே வேலைக்கு வர மாட்டாங்க, ஆனா சிஇஓ கூட டேட்டிங் போயிருக்காங்க. நாம எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி இந்த கிச்சன்ல என்னென்ன எங்கெங்க வச்சிருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு வச்சே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு காலுக்கு சிஇஓ பெருசா கண்டுக்கிறது இல்ல. சண்டே தானே, லீவு தானே, வேலை செய்யறப்போ என்னோட காலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, இன்னைக்கு உனக்கு சண்டே இப்படி பண்ணா நல்லாவே இருக்கு அப்படிங்கிறதுக்கு, இல்ல என் ஒர்க்குக்கு சண்டேன்னு கிடையாது, சண்டே நான் வீட்டுக்கு தான் போக மாட்டேன், பட் அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டா போன் பண்ணலாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண சிஇஓக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. அப்புறம் வா இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு பேசலாம் அப்படிங்கிறப்போ மறுபடியும் சின்ன பையன் கால் பண்றான். ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டே இருக்கிறப்போ சிஇஓ அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. எவ்வளவு நேரம் மாயா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அந்த வழியா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்த்துட்டு வந்த தாராவும் அப்பாவும் பார்த்துட்டு இன்னும் மாயா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறப்போ சிஇஓ கூட வந்து இங்கே உட்காந்து அவர் எங்கேயோ போயிருக்காரு, அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சரி எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தெரில, நான் டைம் எல்லாம் கணக்கில் வைக்கல பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ தாராவுக்கு சுருக்குங்குது. ஏன்னா மாயாவை இப்படி தனியாக விட்டுட்டு போகிற ஆள் சிஇஓ கிடையவே கிடையாது. ஸோ சிஇஓட ஹெல்த் கண்டிஷன் தாராவுக்கு தெரியும், உடனே கண்டிப்பா பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு அங்கிருந்து தாரா தேடி போக அங்க அதாவது ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அங்க மாயா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் வேற ஏதாவது காரணம் சொல்லி மாயா அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறப்போ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, எனக்கு அதுவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்பா பேசி மாயாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி அப்பாவுக்கு கோவம் கோவமா வருது, எதுக்கு இது தேவையில்லாம அவன் பின்னாடி சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாயா நேரம் வீட்டுக்கு போகாம மறுபடியும் சிஇஓ வீட்டுக்கிட்ட போய் சிஇஓக்காக வெயிட் பண்ண அப்புறம் அவரும் வராரு. இந்த பாரு மாயா, எனக்கு தெரிஞ்ச அவங்க சொந்த குழந்தைங்களுக்கு கிடையாது, அவங்க குடும்பமும் கிடையாது, வேலை செய்யற இடத்துல இவ்வளோ அளவுக்கு நீ அட்டாச்மெண்ட் வச்சிருந்த அப்படின்னா நம்ம டேட்டிங் எப்படி போகும்னு தெரியல, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா மாயா அங்க நகராம நிக்கிறாங்க. இதை ஜன்னல் வழியை பாக்குற சிஇஓ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இவளுக்காக நாம் அலைஞ்சோம் இப்போ நம்மளுக்காக இவ வெயிட் பண்றா அப்படிங்கிறப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் மாயா சிஇஓக்கு மெசேஜ் அனுப்ப சிஇஓ அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. இதை பார்த்த அப்பா, நேத்து அந்த பொண்ணு நீங்க அப்படியே அம்போன் விட்டுட்டு போயிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு கொந்தளிக்கிறதுக்கு, அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தமோ அதுல இருக்கிற பிரச்சனையை பத்தி மட்டும் நீங்க பேசிக்கலாம், அது கூட என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, மாயாக்கு பிரச்சனை நானும் அவளும் பேசிக்கிறோம், நீ எதுக்கு மேன் கொந்தளிக்கிற அப்படிங்கிறப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுமோனு சொல்லிட்டு தாரா தனியா கூப்பிட்டு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற விஷயம் விடுங்களே அப்படின்னு அப்பாட்ட கேட்க, இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, சிஇஓ மாயா மேலே சீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மாயா சிஇஓவை அந்த இறந்து போன வில்லன்னு நினைக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்து எதுவுமே சொல்ல முடியாமல் தாரா நிற்கிறாங்க. ஆனால் அந்த தயக்கத்தை தாண்டி சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வர்றப்போ ஒரு மெசேஜ் வருதுங்க, ஃபோட்டோ மெசேஜ், அதில் ஒரு பேரட் இறந்து கிடக்கிற மாதிரி இருக்குது, அனுப்பிச்சது சிஇஓ தான், இதை பார்த்த உடனே தாராக்கு புரிஞ்சிருது. ஸோ இவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வந்தியே என்ன என்னன்னு அப்பா கேட்குறதுக்கு, உங்கள் மனைவி இறந்ததுக்கு நான் தான் காரணம், இது மாயாக்கும் தெரியும், மாயா கிட்ட ஆதாரமும் இருக்குது, உங்கள் மனைவி கிட்ட நானும் நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படிங்கிறத கூப்பிட்டு சொன்னதே நான் தான், அதனால தான் உங்கள் மனைவி இறந்து போனாங்க அப்படின்னு படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது அப்பாவால் தாங்கிக்கவே முடியல. அடுத்தது மனைவி இறந்த அந்த ரிவர்கிட்ட போய் உட்காந்துட்டு மாயாவும் வராங்க பின்னாடியே இவரை தேடிக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் என் மனைவியை பிளேம் பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு லூசுத்தனமாக தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஒரு விலங்கு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் புரியுது தாரா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஆனால் தாரா சொன்ன விதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தாரா சொன்னால் அவள் ஹர்ட் ஆயிருந்திருக்கா. தாரா சொல்கிறா, நான் எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் அவளை சூசைட் பண்ணிக்க சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஆனால் தாரா மூலியமாக எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி அவள் தெரிஞ்சப்போ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பா, நான் எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா மாயா கிட்ட அங்கே ஃபீல் பண்ண தாராவால் இதுக்கு மேலே முடியல. ஸோ எதை வச்சு நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நானே அப்பாட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ரகசியம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதான், தயவு செஞ்சு எனக்கு கொண்டுடுங்க, என்னால் என்னையே வந்து கொண்டுக்க முடியல, தயவு செய்து கொண்டுடுங்க, என்னால் தாங்க முடியல, எல்லாம் தெரிஞ்சிருந்து என் முன்னாடியே கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றாம என்னால் இருக்க முடியல, தயவு செய்து நீங்களே எனக்கு கொண்டுடுங்கன்னு சிஇஓட்ட கேட்க, சிஇஓ அப்போ நீயே உண்மையை சொல்லு, நான் உனக்கு குழந்தை போகிறேன் நீ உண்மையை சொல்லு கொண்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து தாராவில் முடியல. ஏன்னா இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னா பல பேர் ஹர்ட் ஆவாங்க, எவ்வளோ காலத்துக்கு என்னால் அதை தாங்கிட்டு இருக்க முடியும்னு தெரிலன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ண
இங்கே ராக்கி பாரில் வந்து மியூசிக் வச்சிருக்காரு இல்லைங்களா கிட்டார். ஸோ அங்கேருந்து அவர் எப்படியாவது கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சின்னதாக கலாட்டாலாம் பண்ணுறாங்க. ஆனால் ராக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரிக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல, தன் ஹஸ்பண்ட் கிட்ட டைரெக்டாக கேட்குறதுக்கு அந்த மனுஷனுக்கு செம திமிராக இருக்கும் போல இருக்கு. ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், உன் முகத்தை பார்த்துருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுறாரு. பாவம் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு பின்னாடி வந்து அலற சமயத்தில் மாயாவும் பார்க்குறாங்க. ஆனால் மாயா எதுவுமே சொல்கிறதில்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரமாவுக்கும் தெரில. அடுத்து மாயா கிட்ட நிறைய மல்டிபிள் டேலண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்க வாய்ஸை அப்படியே காப்பி பண்ணி அவங்கள மாதிரி பேசக்கூடிய டேலண்ட்டும் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா மாதிரி பேசுகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு உங்கள் அம்மா வசனை கேட்டதில்லை, ஸோ என்னால் பேச முடியாதுங்கிறப்போ இல்லை எங்கள் அம்மா எங்கள் கூட பேசின வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கால் வருது, அட்டன் பண்ண மாயாவுக்கே அதிர்ச்சி ஆகிடுது. உங்கள் அப்பா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்களாம்மா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்கள்லாம் போய் அப்பாவை பார்க்குறாங்க. மாயா இதுக்காக தான் பயந்தாங்க, இது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் தாரா விஷயத்த மறைச்சாங்க. ஆனால் தாராவே சொன்னதுனால அப்பா குற்ற உணர்ச்சியில் இந்த அளவுக்கு சீரியஸாக போக, அப்பா ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு குழந்தைக்கு தெரியுது. ஸோ நம்ம அம்மா பேசினா அப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா தான் ஒருத்தவங்க குரலை கேட்டால் அப்படியே பேசுவாங்கல்ல, அவங்க அம்மாவோட வீடியோ கூட போட்டு காமிச்சாங்க இல்லையா, ஸோ அதனால் ஒரு ஸ்க்ரீனை போட்டு மாயா அந்த பக்கம் நிற்க வச்சு மாயா சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து பெரிய பொண்ணு கொஞ்சம் எழுதி கொடுத்துருப்பா, ஆனால் அதையும் தாண்டி மாயாவா ஓன் டைலாக்காக நிறையா பேசிவிடுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நீங்கள் இருங்க, நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச அப்பாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்மளோட பிரம்மை நம்ம மனைவியே வந்து நின்றுருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்க வந்து சித்தி டக்குன்னு லைட்டை போட்டுட்டு என்ன மாயா அங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டதும் இத்தனை நேரம் தன் கூட பேசினது மாயா தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை மாயா அப்படின்னு அப்பா செம்ம கோவப்படுறாங்க. ஸோ குழந்தைங்களாம் சொல்கிறாங்க மாயா மேலே தப்பு இல்லைப்பா, நாங்கள் சொன்னோம் அப்படின்னு மாயா செஞ்சாங்க, எங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டால அதுக்கப்புறம் அப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு குழந்தைங்க வெளியே உட்காந்து பேசுகிறப்ப தாங்க குழந்தைங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவே தெரிய வருது. இவ்வளோ நாளாக அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அது உண்மைதான். அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோமே தவிர அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது, அவரும் குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்படுவார், அவருக்கும் மனசு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்காமே போயிட்டோம். இதுக்கப்புறமாக நம்ம அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நாலு குழந்தைங்களும் முடிவு பண்ணுறாங்க. ஆஃபீஸில் தாராவுக்கு அப்பா பார்க்குறதுக்கே சங்கட்டமாக இருக்குது. ஸோ அப்பாவை கூப்பிட்டு இதை பாரு தாரா, நீ பண்ணது சரி தப்புன்னு இப்போ யோசிக்கிறதுக்கு கரெக்டு அப்படின்னலாம் எனக்கு அது தோணவே இல்லை, என் மனைவி இறந்து போயிட்டா, ஒருவேளை நீ கூப்பிட்டு பேசாமல் இருந்தால் இருந்திருப்பா, நீ கூப்பிட்டு பேசினா நல்லா செத்து போயிட்டா, இப்படி நல்லா பேசுகிறதுக்கு இப்போது அதுக்கான டைமும் இல்லை, நம்மளால் காலத்தை திருப்பி போட்டு மாற்றவும் முடியாது. ஸோ வழக்கமாக கான்ஃபிடென்ட்டாக இரு, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் என்னால் இதுக்கப்புறமாக உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொல்லிடுறாங்க. ஸோ தாராக்கும் அந்த மைண்ட் இல்லைங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட், ஏன்னா நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அதனால் அந்த மைண்ட் அப்பாவுக்கும் இல்லை தாராவுக்கும் இல்லை. இப்போல்லாம் மாயாவே கால் பண்ணால் கூட அந்த சீவோ பெருசாக கண்டுக்கிறதே இல்லை, எனக்கு வேலையாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி கட் பண்ணதாக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் மாயா படி நாம சுற்றுறோம், இன்றைக்கி நம்ம பின்னாடி அவ சுற்றுறா அப்படிங்கிற பெருமை போல இருக்கு அவருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குறேன், திடீர்னு அந்த டிடெக்டிவை வந்து பார்த்தா மாயாவோட மாமியார் என்ன நடந்துட்டுருக்கு, அந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு, அவள் சந்தோஷமாக இருக்கா, எனக்கு பார்க்க பிடிக்கலங்கிறப்போ இதை பாருங்கம்மா எங்களுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கல, நீங்கள் உங்கள் மருமக மேலே இருக்கிற கோபத்தினால எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வழக்கமாக சிஇஓ போகக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு மாயாவும் வந்து சிஇஓ கூட பேச ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் மாயாவை பார்க்குறப்பெல்லாம் இப்படி திரும்பி அப்படி திரும்பி எப்படியாவது போயிடுறாங்க. ஆனால் கடைசியில் மாயா லாக் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னால் உங்களை நினைக்காமே பார்க்காமே இருக்க முடியறதில்ல, உங்களை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோட கடந்த காலத்தோட நினைவாக இருக்கக்கூடிய முகம் உங்களோடது, ஸோ சரி தப்பு அப்படிங்கிறத விட யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேச கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் சிஇஓ தெரிகிறாரு. சரி மாயா, உன்னால் என்னை இழக்க முடியாதுன்னா என்னால் உன்னை இழக்க முடியாது, ஸோ நீ என் கையை ஹோல்ட் பண்ணிக்கணும், நீ ஏன் நினைச்சாலும் நான் விடமாட்டேன்னு சொல்ல சிஇஓட கையை மாயா ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே வந்து குழந்தைங்க பார்த்துட்ருக்குறப்போ அந்த கடைசி பொண்ணு குடு குடு ஓடி வந்து மாயா அவங்களோட கை நான் பிடிக்கிறதுக்காக, நீங்கள் பிடிக்கக்கூடாதுங்கிறப்போ சிஇஓ கடைசியில் இவ கூடியெல்லாம் நான் போட்டி போடணும் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இவ்வளோ திங்ஸ் இருக்கிறதுனாலும் கையை பிடிக்க முடியல மாயான்னு சொல்லிட்டு சிஇஓவும் மாயாவும் ரொமான்டிக்காக பேசிட்டு வர குழந்தைங்க பின்னாடி அப்படியே வேவு பார்த்துட்டே வராங்க. அப்போ எதர்ச்சியாக அப்பா காரில் வர்றப்போ மாயா போகலாமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதை பாருங்கள் சார், நீங்கள் கூப்பிட்டு போக வேண்டியது மாயாவை இல்லை அங்கே இருக்கிறவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சிஇஓ அந்த குழந்தைங்கள அப்பா கூட அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ஸோ மாயா தன்னை முழுமையாக நம்புறா, தான் வேணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறது சிஇஓவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு தான் டவுட்டாக இருக்குது, வீட்டுக்கு வந்துட்டு மாயா கிட்டே கேட்குறாங்க, இதை பாருங்கள் மாயா நீங்கள் இறந்து போன வில்லனும் சிஇஓவும் ஒன்றும் நினச்சிட்ருக்கீங்க, ஸோ அதனால் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்கள், சிஇஓ எனக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், ஸோ இதை விட்டு நீங்கள் விலகிடுங்க தள்ளிடுங்கன்னு சொல்லி மூஞ்சி கிடச்ச மாதிரி சொல்லிடுறாங்க.
அடுத்த நாள் தாரா கிட்ட சிஇஓவே சொல்கிறாங்க, நான் இப்போ பழைய மாயாவை பார்க்குறேன், அவன் முகம் அவள் உடை எல்லாமே எனக்கு அப்படி தான் தெரியுது, ஸோ நீ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருந்தேன்னா எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சார் ஒருவேளை மாயாவுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்தா அப்படிங்கிறப்ப இப்போ தானே சொன்னேன் வாயை மூடுன்னு, வாயை மட்டும் மூடுன்னு தாராவாங்க மிரட்டிட்டு. சிஇஓ ட்ரீம்ல இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி உடனே பார்க்கணும் அப்படின்னு தாரா மாயாவை கூப்பிடுறாங்க. இந்த பாரு மாயா நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ சிஇஓவையும் இல்லை நீ ஒன்னா பார்க்குற அப்படின்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுறீ அப்படிங்கிறதுக்கு மாயா சேச்சே அவனை கொலை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைச்சிது, லைட்டாக கத்தி எடுத்து அவன் கழுத்து அறுத்துட்டா போதும், ஆனால் அதை பண்ணக்கூடாது, அவனுக்கு நான் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என் கணவனையும் குழந்தையும் கொண்டுட்டு அவன் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறான், அது நடக்கவே கூடாது, எல்லாரும் ஏமாத்திட்டு அவன் சந்தோஷம் வாழவே கூடாது, என் கணவனும் என் குழந்தையும் இல்லாத உலகத்தில் அப்படி சந்தோஷமாக வாழலாம், ஸோ அதுக்காக தான் நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன், சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தணும், அதுக்கான கரெக்டான ஆதாரம் வேணும், அவனா வாயத்திறந்து சொன்னால் தான் உண்டு, ஏன்னா நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாயாவோட இன்டென்ஷன் இப்பொழுதுக்கு சிஇஓ கொலை பண்றது கிடையாது, வாக்கு மூலம் வாங்குறது அப்படிங்கறது தாராக்கும் புரிஞ்சிடுது. அடுத்தது பெரிய பொண்ணு ஒரு மியூசிக் நோட் எழுதிட்டு மாயா கிட்ட காட்டுவாங்க, அது பாக்குறப்பவே மாயாவுக்கு புரிஞ்சிருது அந்த ராக்கி பையனை பெரிய பொண்ணுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த ராக்கி பையன் அந்த பார்ல மியூசிக் வாசிச்சு சம்பாரிச்ச காசை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுப்பான், அதை ஃபாலோ பண்ணிட்டு மாயா போய் அவங்க அப்பாவை ரெண்டு தட்டு தட்டிட்டு ராக்கி வெளியே கூப்பிட்டு வரப்போ எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படிங்கிறப்போ நான் வந்து போய் இந்த பெரிய பொண்ணுகிட்ட சொல்லிடுறேன், உன் காதலுக்கு அவன் தகுதியானவனே கிடையாதுமா, அவன் உனக்கு முதல் காதல இருக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்போ எனது பெரிய பொண்ணுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மியூசிக் நோட்டையும் எடுத்துக்காட்டேன், இப்போ ராக்கி கொஞ்சம் மனசு மாறிடுச்சு, உன்னோட மியூசிக்கை நான் பார்த்தேன் நல்லா இருக்கு, அந்த நோட்ஸை நான் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு மெசேஜும் பெரிய பொண்ணுக்கு அனுப்புறாங்க. எல்லாரும் ஒரு வகையில பிரச்சனையா இருந்த அந்த கடைசி பொண்ணுக்கு மாயா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பிரச்சனை, கிண்டர் கார்டனுக்கு மாயா கொண்டு போய் விடுறப்போ போற மாதிரி போயிட்டு மாயா அந்த பக்கம் போனா அங்கிருந்து குடு குடு ஓடி சிஇஓ வீட்டுக்கு போய் இதை பாருங்க உங்களுக்கு மாயா வேணுமாம்மா, எனக்கு மாயா வேணும், ஸோ அதனால கொடுக்கவெல்லாம் முடியாது, இனிமேல் நீங்கள் மாயாவை பார்க்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட இந்த கடைசி பொண்ணு செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ கிண்டர் கார்டனுக்கு குழந்தை வரல அப்படிங்கிற நியூஸ் அப்பாவுக்கும் மாயாவுக்கும் வருது, குழந்தை எங்கே போயிருப்பாளோ அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கிறப்போ மாயாவுக்கு சிஇஓவே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்காங்க, குழந்தைக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு சிஇஓ, அங்கே வந்த மாயா கிட்ட இதை பார்த்தீங்களா அங்கிள் சிஇஓ எனக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறப்போ இதே மாதிரி தான் தன் பையனும் அங்கிள் எவ்வளோ வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கு, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமாக சிஇஓட கார்லேயே வர்றப்போ இதை பாருங்கள் நானும் நீங்களும் டேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓகே, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்க்குறதோ இந்த குழந்தை இப்படி தனியாக கூப்பிட்டு வரதோ வச்சுக்காதீங்கிறப்போ நான் அந்த குழந்தை கூப்பிடல அவள் தான் என்ன பார்க்க வந்தான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிஇஓ கிண்டர் கார்டனை ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைகிட்ட இதுக்கு பாரு இதுக்கு மேலே தயவு செஞ்சு அந்த ஆள் கூப்பிட்டாலோ இல்லை நீயே போய் கூட அந்த சிஇஓ பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக மாயா சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாயாவோட முகம் தான் அந்த கடைசி பொண்ணு பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஒரு மாதிரி இல்லை அந்த அங்கிள் நல்லவர் நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு அந்த பொண்ணை பச்சை புள்ளத்தனமாக சொல்ல போகக்கூடாதான் போகக்கூடாதான் புரிஞ்சுதா அப்படின்னு மாயா ஆதட்டுறது எல்லாத்தையும் அங்கே அப்பா கேட்டுடுறாங்க. ஸோ அப்பாவுக்கு ஒரு டவுட் வருது, தாரா கிட்ட போய் சொல்கிறாங்க அவள் குழந்தைய அவ்வளோ அதட்டினா அப்படி ஒரு மாயாவை நான் பார்த்ததே கிடையாது, அப்போ சிஇஓ கிட்ட குழந்தை போனதுக்கே அவள் அவ்வளோ பயந்தா, இப்போ என்னமோ இருக்குங்கிறதுக்கு தாராக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எதையும் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. அடுத்தது அந்த கடைசி பொண்ணை ரொம்ப அதட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மாயா, இப்படி மாயா பண்ணி குழந்தைங்க பார்த்ததே இல்லை, ஏதோ ஸ்டெப் மதர் மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட ஒரு குழப்பம் போக, எப்பெல்லாம் சிஇஓ கால் பண்ணுறாங்களோ இல்லை மாயா சிஇஓக்கு கால் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணக்கூடிய கால் எல்லாத்தையும் மாயா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ சிஇஓ தான் கால் பண்ணி ஒரு வாக் போகலான்னு கூப்பிட்டுருப்பாங்க, வாக் போயிட்டுருக்கிறப்பே எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் வேலை செய்கிறத விட்டுட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓனா எனக்கு நீ வருங்கால மனைவியாக போகிற அப்படி வேலை செஞ்சால் நல்லாவா இருக்கிறது, அந்த குழந்தைங்களுக்காக நீ பார்க்குறேன்னு புரியுது பட் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாயாவும் ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு முன்னாடி எங்கள் ஹோம் டவுனுக்கு வரணும், அங்கே எங்கள் அப்பாவோட கல்லர் இருக்குது, எங்கள் அப்பாட்ட உங்களை நான் இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிஇஓக்குன்னு செம ஹாப்பி ஆகிடுது. வீட்டுக்கு வந்து மாயாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டே ரொம்ப நன்றி மாயா, என்னை நீ நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, என்னை புதுசாக நீ பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிஇஓ இப்போ மாயாவை முழுசாக நம்புறாரு, ஓகே அவள் நம்மளை டவுட் படலை நாம தான் வில்லன்னு நினைக்கல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் எனக்கு கல்யாணமாக போகுது ப்ராஜெக்ட் வேலை சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவும் தாராவும் கேட்டுக்கிறாங்க. தாராக்கு தான் வயிற்றுல புளிய கறிக்குது, ஃபோன் பண்ணி என்னமாயா இது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சிக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே வேற ஒரு சர்வெண்ட் வரணும் இல்லையா, ஸோ வேற ஒரு சர்வெண்ட்டை உட்கார வச்சு
அந்த குழந்தைங்களுக்கு எந்த டைமில் என்ன கொடுக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மாயா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அந்த குடும்பத்தோட மாயா கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டதுனால இப்படி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய பொண்ணுக்கு விட்டமின்ஸ் நிறையா கொடுங்க, அவள் கொஞ்சம் மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எழுதுவா, அதை கொஞ்சம் பாராட்டுங்க. அப்புறம் அந்த பெரிய பையன் சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனை சமைக்க அலோவ் பண்ணுங்க. அவன் சமைக்கிறது நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவனுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி பையன் எப்போ படிப்பு படிப்புன்னு இருப்பான், ஸோ அவனுக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டான டைமில் பார்த்து கொடுங்க. அவன் கொஞ்சம் படிப்பில் ஏதாவது டவுட் கேட்டான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலனா கூட உடனே அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தி நல்லா டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்புறம் கடைசி பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு மேலே மாயாவில் சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாலும் அந்த கடைசி பொண்ணு மாயாவை த அம்மாவோட இன்னொரு ரூபமாகவே பார்க்குறாங்க. அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாயாவே தடுமாறி போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ சித்திக்கும் அப்பா கூட ஒர்க் பண்ணக்கூடிய அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருக்கோங்க. அவர் மூலியமா தான் மாயாவும் சியோ கலந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைங்களையும் மாயாவை பார்க்கலான்னு வராங்க. அவ கடைசி பொண்ணு இது மாயாவோட ஸ்டோன், எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இதை பாக்ஸ்குள்ளே வச்சுக்குவேன்னு சொல்றதுக்கு என்னமா நீ சொல்ற, பட் மாயா தான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே அப்படின்னு சொன்னதும் கடைசி பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. எங்க சித்தி சொன்னாங்க நீங்க வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமா, அப்ப இந்த ஸ்டோனை நான் வச்சுட்டு என்ன பண்றது, நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு மாயா கிட்ட கொடுக்க அதை வாங்கி மாயா டக்குன்னு குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. சித்தி கூப்பிடி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும், ஏன் குழந்தைக்கிட்ட இப்படி ஹாஷாக நடந்துக்கிற அப்படிங்கிறதுக்கு, இதை பாருமா நான் குடும்பமும் கிடையாது, அதுக்காக ஃபேமிலி ஸ்டோனில் நீ சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிட்டு போக இதை அப்படியே தன்னோட அப்பா கிட்டே சித்தி சொல்கிறாங்க. தாத்தாக்குன்னு செம டென்ஷன் ஆகிடுது, ஏன் இந்த குழந்தைகளை போட்டி இந்த பாடுபடுத்துறான்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சிக்கு போய் மாயாவை கூப்பிட்டு வச்சு இதை பாருமாயா முதல்ல என்ன முடிவெடுத்த, அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு அம்மா வாக்குறது, அந்த முடிவை எடு அப்படின்னு சொல்ல நான் ஏற்கனவே என் லைஃப்லான முடிவு எடுத்துட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களை கோத்து விட்டு மாயா போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ டிடெக்டிவ்க்கு எனக்கு பணம் தீர்ந்து போச்சு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஓ கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்கே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா டிவி ஸ்டேஷனில் அந்த ரைட்டர் பொண்ணு தானே பக்கத்து வீட்டுக்காரமாக்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு என் புருஷனை டைவர்ஸ் பண்ணலேன்னு வைங்கனால பொம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அந்த பெரிய பையனுக்கு சமையல் சொல்லி கொடுக்குற மாதிரியே நாம் ஒரு ஃபுட் ஐட்டம் ஒரு பவுலில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி கொட்டிக்கணும், கொட்டினோன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சான்னு பார்க்கணும், ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறமாக அந்த பவுலை அந்த ஃபுட் ஐட்டம் இருக்கக்கூடிய யூஸ் வந்துடுற பவுலை அப்படியே பாரபட்சம் பார்க்காம குப்பை தொட்டியில் போடணும்னு சொல்ல இதை வேற பக்கத்து வீட்டுக்காராமல் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மாயாவும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஜாட மாடையா அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு மாயா புரிய வச்சிருக்காங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா தன் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வீடு லேண்டு காரு பேங்க் பேலன்ஸ் இன்க்ளூடிங் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத கூட கரெக்டாக பார்த்து எல்லாமே எனக்கு டைவர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வேணும் நஷ்ட இடம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதை தான் மாயா அப்படி வந்து டிஃப்ரெண்ட்டான வழியில் சொல்லியிருந்திருக்காங்க. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு உனக்கே அப்படி சொன்னாங்கிறப்ப எனக்கு மாயா தான் சொன்னாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒன்றை கூட விட மாட்டேன் நீங்கள் சீட்டிங் பண்ணிருக்கீங்க, சோ எனக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ எனக்கு நீயும் வேண்டாம் உன் பிள்ளையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாதிரி ஹாஷா பேச பக்கத்து வீட்டுக்காரிக்குன்னா கோவம் வந்துருது, நீ எல்லாம் ஒரு அப்பனா அட்லீஸ்ட் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறாங்க. அடுத்து மாயா முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனுக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க்ல கரெக்ஷன் அந்த கடைசி பொண்ணை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதிகமாக மீட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம டக்குன்னு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்க சமாளிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் நம்ம மாயா கேட்டுக்கிட்ட மாதிரியே ராக்கி பேண்டுக்கும் வராங்க, அங்கே எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க, கண்டிப்பாக இது மாயா வாழ தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மாயா அந்த பொண்ணு நிமிந்து கூட பார்க்காம அப்படியே இருக்காங்க, அப்படியே பெரிய பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த குழந்தைங்கள சாப்பிட உட்கார கடைசி பொண்ணு வந்து சாப்பிட உட்காரப்போ நீ ஹேண்ட் வாஷ் பண்ணியான்னு கேட்குறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வாஷ் பண்ண அப்படிங்கிறதுக்கு சாப்பிட்றது பண்ணி வாஷ் பண்ணும் போய் வாஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வாஷ் பண்ணுறப்போ சோப் போட்டியா நல்லா கையோட இடுக்கலாம் கழுவு நகத்துக்கு கீழே கழுவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அந்த பொண்ணை ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டே இருக்காங்க. அடுத்து அந்த கடைசி பொண்ணுக்கு சாப் ஸ்டிக்கை நல்லா யூஸ் பண்ண தெரியாது, இப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படிதான் யூஸ் பண்ணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பெரிய பொண்ணு சொல்கிற பின்னாடி கற்றுக்கிட்டுங்கிறதுக்கு இல்லை இப்பவே பண்ணும் இப்பவே பண்ணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் சொல்கிறப்போ அந்த கடைசி பொண்ணுக்கு தன்னை பிடிக்காமல் போகணும் தான் மாயா நினைக்கிறாங்க. அந்த கடைசி பொண்ணுக்கு கண்ணில் தண்ணி வரவே ஆரம்பிச்சிருது. அடுத்து டிடெக்டிவும் சிஓவும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி மாயாவோட மதுரையெல்லாம் வந்து பார்த்தது எல்லாத்த டிடெக்டிவ் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹோம் டவுனை பற்றி நம்ம சிஓவும் கேட்டிருந்திருப்பாங்க, உண்மையிலே மாயா சொன்னது தான் மாயாவோட ஹோம் டவுனு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஓகே அப்போ வேணாம் நம்ம தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு டிடெக்டிவ்க்கு பணம் கொடுத்துட்டு நானாக கால் பண்ணாமல் நீ எந்த வகையிலையும் எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க.
அடுத்து மாயா ரொம்ப இதுவாக நடந்துக்கிறாங்க. அந்த கடைசி பொண்ணுக்கிட்ட சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண தெரியல, இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட, அந்த பக்கம் சிஇஓ உண்மையான மாயாவே என் கூட இருக்கா, இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிடுறாங்க. கடைசி பொண்ணு குட்டி பாப்பா தானே, எந்த அளவுக்கு தாங்குவா, முடியறதில்ல, போய் படுத்துட்டு அழுகிற மற்ற குழந்தைங்களும் சம்மந்தப்படுத்துறாங்க. மாயாவை தப்பாக நினைக்காத, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு, இல்லை நீ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அம்மா இல்லாத பொண்ணு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்போ அப்பாவும் சித்தியும் கூட வந்துடுறாங்க. கடைசி பொண்ணு, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல மாயா, உங்களை நான் மனசார வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சித்தியை கட்டி பிடிச்சிக்குவான். ஸோ மாயா எதிர்பார்த்ததும் இதுதான், அந்த குடும்பமும் சரி அந்த குழந்தைங்களும் சரி தன்னை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே நடக்க மாயா அப்படியே வந்து வெளியே ஒரு மாதிரி இருக்கிற, பின்னாடி அப்பா வந்துட்டு என்ன மாயா ஆச்சு இதெல்லாம் வேணும் வேணும் பண்ணுறியான்னு கேட்குறப்போ, மாயா எனக்கு வேலை இருக்குன்னு உள்ளே போயிட்டுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்துட்டு, கொஞ்ச நாள் என்னோடய பர்சனல் விஷயங்களுக்காக நான் மாயாவை கொஞ்சம் க்ளோஸாக பேச வேண்டியிருந்தது, அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்கிறாங்க, வின்டர் க்ளோத் சம்மர் க்ளோத்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்து அயன் பண்ணி எல்லாம் வேற வைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியுது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அப்பா போய் ஒவ்வொரு ரூம் செக் பண்ணுறப்போ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அடுத்து சில மாதங்களுக்கு தேவையானது கூட இருக்குது, லைக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு மாதம் மறந்துட்டா கூட அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எல்லாம் இருக்குது. இது அவருக்கு வியர்டாக இருக்க ஏஜென்சி லேடிக்கு கால் பண்ணி மாயாவுக்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது வேறு ஏதாவது புது விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் சார் உங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு புது சவுண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஏன்னா மாயாவை வேலையை விட்டு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு இப்போ தான் அதுவே புரியுது, எனக்கு வீக்கெண்டில் வேலை இருக்குது ஸோ நான் வேலையை முடிச்சிட்டேன் கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்கு, கடைசி பண்ணிக்கிட்டே பாருமா மாயா வேலையை முடிச்சிட்டாங்கல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கிறப்போ, இல்லை நான் மாயாவை ஹேட் பண்ணுறேன் அப்படிங்க, அப்படியே மாயமான கஷ்டத்தோடு வெளியே வராங்க. இப்போ அப்பா கையில் புரிஞ்சிருச்சு இல்லையா, இதை பாரு மாயா நான் உனோட பாய் ஃப்ரெண்டும் கிடையாதும் ஹஸ்பண்டும் கிடையாதும் லவ்வரும் கிடையாது, ஆனால் என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பு பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த முறை நீ சிஇஓ கூட வெளியே போனால் அதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாதோ அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, அப்படியே இன்னொரு சீனை இதோடவே சேர்த்து காட்டுவாங்க. டாக்டர் கிட்ட சிஇஓ பேசிகிட்டு இருப்பாங்க, அவருக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ டெஸ்ட் எடுத்தப்போ டாக்டர் பார்த்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் நல்லா இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அட்மிட் ஆகி இது எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை பாருங்கள் டாக்டர் நான் திரும்பி வர்றப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இந்த ட்ரிப்பை என்னால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இப்போது மாயாவும் அப்பாவும் பேசுகிற சீன், மாயா ப்ளீஸ் மாயா நீ இப்படி என்ன மீறி போயிட்டேன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், நீ வேணா நீ சந்தேகப்பட்டதில்ல சிஇஓ இல்லைன்னு ஒன்றா தான் இருக்கலான்ட்டு நான் வேணா டிடெக்டிவ் கிட்டே பேசுகிறேன், நம்ம வேறு டிடெக்டிவ் டீம் வந்து செட் பண்ணலாம், எனக்கு என்னமோ ஏற்கனவே இருந்த டிடெக்டிவுக்கும் இந்த சிஇஓக்கு தான் கனெக்ஷன் இருக்கும் போல இருக்குது, நானே இப்போ சந்தேகப்படுறேன் வில்லனும் சிஇஓவும் ஒரே ஆள் தான் சொல்லிட்டு, ஸோ இரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பதிலும் பேச மாயா அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் சிஇஓ சொல்லியும் கேட்காம டிடெக்டிவ் சிஇஓக்கு கால் பண்ணுறாங்க, என்னடா பணத்தை தொலைச்சிட்டு மாதிரி கூப்பிடுறியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு என்னமோ கொஞ்சம் பேட் இன்டென்ஷனாக இருக்குது, ஏன்னா மாயா அவங்க ஹோம் டவுனுக்கு உங்களை கூப்பிடுறதோ ட்ராப்பாக இருக்கலாமோ, ஏன்னா திடீர்னு வந்து மாயாவோட மாமியார் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு பேடாக தோணுது அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கே அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாயாவை காப்பாற்றணும்னு இருக்குது, ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல பர்சன், யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினப்பாரு, ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாராவை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் தாரா சிஇஓவும் இல்லைன்னு ஒரே ஆள் தான் அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை சில இடங்களில் நீ தட்டு தடு மாதிரி சொல்ல எங்கிட்ட முயற்சி பண்ணதை நான் பார்த்துருக்கேன், ஸோ தயவு செஞ்சு சொல்லு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது, ஏன்னா சிஇஓ வில்லனும் ஒரே ஆள் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, சட்ட ரீதியாக அவன் பேர் ஈர் எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டேன் இப்போ வேற ஒரு ஆளாக இருக்கான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தாரா சொல்ல, அடுத்த நாள் தாரா பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு சிஇஓட வீட்டுக்கு வராங்க, சிஇஓ கிட்ட ஒரு புக் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே தானே மாயாவோட பழைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அது இருக்கா அப்படின்னு தேடுறப்போ கரெக்டாக அங்கே வந்து சிஇஓ, அது இல்லை நான் எரிச்சிட்டேன், உண்மையான மாயாவே என்கிட்ட இருக்கிறப்போ எதுக்கு எதுன்னு எரிச்சிட்டேன்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எதுக்கு இப்போ வர சொன்னீங்கன்னு தாரா கேட்குறாங்க, ஸோ சிஇஓவை கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட முடிய போகுது இதுக்கப்புறமாக நீ அமைதியாக இருந்ததுக்கான பணம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க, ஏன் எங்கே பெட்டி படிக்கலை கட்டிட்டேன்னு தாரா கிட்ட கேட்குறது, இதுக்கப்புறமாக இந்த ஊர்லேயே இருக்க விரும்பல, ஸோ வில்லேஜ் சைட் போயிடலான் இருக்கேன் எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போவும் தாரக்கு அந்த கியூரியாசிட்டி போகிறது இல்லை, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு இதுக்கப்புறம் ஆக போகுதுன்னு கேட்குறதுக்கு, இதுக்கப்புறம் என்ன எனக்கு வியாதி இருக்குது நான் சீக்கிரம் சாக போகிறேன், ஸோ நான் மாயாவையும் என் கூடிய கூட்டிக்க போகிறேன், அந்த காதலும் என் கூடிய வரணும் அப்படிங்கிறதுக்கு தாராக்கு செம கடுப்பாயிடுது, இது ஏற்கனவே தாராக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ முட்டாள்தனத்தில் காதல் வெறியில் பேசுதான் நினச்சிருந்துருப்பாங்க, ஆனால் இப்போ சீரியஸாக அதுக்கான பிளான்லேயே இருக்காங்கன்னு தெரிய வர, உன் காதலை நான் அவ்வளோ செல்ஃபிஷாக ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, உனக்கு தேவையானது கிடச்சிருச்சு இல்லை நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்லி தாராட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அடுத்து டாக்ஸியில் கரெக்டாக கிளம்பலான்னு தாரா கிளம்புறப்போ ஆப்போசிட்டில் மாயா இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க, அங்கே மாயாவை வந்து சிஇஓ பிக்கப் பண்ணிட்டு போகிறத பார்க்குறப்போ தாராக்கு மனசே கேட்கறது இல்லை, ஸோ அப்பாவை கூப்பிட்டு எனக்கு அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தாரா புலம்பி அழறாங்க.
ஸோ தாரா கிட்ட பேசுறது மூலயமா அப்பாவுக்கு தெரிஞ்சிருது அந்த சிஇஓ கூட போனதே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். சிஇஓ இல்லைன்னு ஒருத்தன் அப்படிங்கிறதும் அவங்க குழந்தையையும் ஹஸ்பண்டி கொன்னது சிஇஓ தான், அதை ஏன் எதுக்கு பண்ண அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாதான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பொறுமையாரு கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா இங்கே அமைதியாக அங்கே மாயாவோட ஹோம் டவுனுக்கு சிஇஓ மாயாவை போயிடுறாங்க. மாயாவோட அப்பாவோட கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே பெரிய இவர் மாதிரி பேசுகிறார் சிஇஓ, உங்கள் அப்போனை நான் நல்லா பார்த்துக்குவேன், அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேச, அதுக்கப்புறம் மாயா கூட வாக் பண்ணுறோம். மாயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கையை பிடிச்சிக்கணுமா, எப்பவும் விட்டுறவே கூடாதான், எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நான் கொண்டுட்டு போகணுமா, இப்படி தான் உங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலாக இதுவும் அங்கே தாராவும் அப்பாவும் பேசிக்கிறது இடையில வந்துகிட்டே போகுங்க. ஸோ ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்பா, ஓகே நம்ம இதுக்கப்புறம் போலீஸ்க்கு போயிடலாம், நீ என்ன பண்ணுற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு டிடெக்டிவை பார்க்கணும், டிடெக்டிவ்கிட்ட பேசணும்னு சொல்லி, ஏன்னா அந்த டிடெக்டிவ் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, டிடெக்டிவ்க்கும் சிஇஓக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராட்ட சொல்ல இங்கே அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இது இங்கே நடந்துட்டுருக்கிறப்போ அவங்க ஒரு பேண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ராக்கி ஒரு பேண்டு. ஸோ அந்த பேண்ட் வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்க போகிறதாக இருக்கும். ஸோ அதுக்கான க்யூரியாசிட்டியோடு இருக்கேன். அங்கேருந்து பெரிய பொண்ணு மாயாவுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறப்போ மாயா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இதுக்கப்புறம் நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும், மாயா ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு சிஇஓ புடிங்கிடுறாங்க. ஆனால் ஒரு பிடிங்க ஃபோனெல்லாம் வச்சுக்கல, ஜஸ்ட்டு நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்காத அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இங்கே ராக்கியோட பேண்ட் நல்லபடியாக பாடியும் முடிக்கிறாங்க, காம்படிஷனும் முடியுது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக பாக்கி இருக்குது. அந்த சமயத்தில் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டும் ராக்கியும் பேசிக்கிறத பெரிய பொண்ணு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே பெரிய பொண்ணு மேலே ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது பெரிய பொண்ணுக்கு தெரியுது, ஆனால் அந்த பொண்ணு எதையுமே சொல்லலாம் மனசில் வச்சுக்கிறா. அடுத்து தாத்தாவோட வீட்டில் அந்த ஏஜென்சி லேடியும் வராங்க. ஸோ சித்திக்கு எல்லாமே தெரியும், ஓ நம்ம அப்பாவும் இந்த ஏஜென்சி லேடியும் ஒன்னு வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குழந்தைங்கிட்டையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி பேசுகிறப்ப தான் மாயா அந்த மாதிரி வேலையை விட்டு நிற்க போகிறாங்க, உங்களுக்கு வேற ஒரு சர்வன் வர போகிறாங்க அப்படிங்கிற ஏஜென்சி லேடி சொல்ல எனக்கு இப்போ மாயா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கடைசி பொண்ணு கால் பண்ணுறான், மாயாவும் அட்டன் பண்ணுறாங்க. எங்கிட்ட அந்த சிஇஓ அங்கிள் சொன்னாங்க மாயா அவருக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருதான், ஸோ அதனால தான் உங்களை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களாம்மா, ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் அவர் கூட இருக்கிறத விட எங்கள் கூட இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு தோணுது, இனிமேல் நான் கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன், சாப்ஸ்டிக்கை நல்லா யூஸ் பண்ணுவேன், சாப்பிட்றப்ப டால்ஸை பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன், ஸோ ப்ளீஸ் நீங்கள் திரும்பி வரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு சாரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பொண்ணுனா குலுங்கி குலுங்கியால் ஏன் இந்த மாயா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கடுப்பாகுது. அங்கே மாயாக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறப்போ மாயா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்கிறப்போ திடீர்னு சிஇஓ கிட்ட வந்து மாயாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. மாயா அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட்டு கருகுதுங்கிறப்போ கருகுனா கருக்கிட்டு போகுதுன்னு சிஇஓ சொல்லிடுறாங்க. ஆனால் கரெக்டாக இப்போ கால் வருது, கண்டிப்பாக இந்த ஹவுஸோட ஓனர் கிட்ட இருந்தால் வரணும், நீங்கள் இப்போ கால் அட்டன் பண்ணலைன்னா அதால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மாயா அப்படியே சாயிடுறாங்க. அப்போ கால் பண்ண அந்த ஹவுஸ் ஓனர், சாரி சார் வர்ற அவசரத்தில் ஹீட்டரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆன் பண்ணாமல் வந்துட்டேன், கீழே ஸ்டோரேஜ் ரூமில் டீசல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இவரு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கீழே ஸ்டோரேஜ் ரூமுக்கு போன சிஇஓ அங்கே இருக்கக்கூடிய அந்த டீசல் கேனலை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே எங்கேயோ வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ அங்கே நம்ம மாயாவோட ஹோம் டவுனை நோக்கி அப்பா வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ்க்கு யாரோ கிட்டேருந்து கால் வருது, என்னது உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிடெக்டிவ் கிளம்புறப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாரா வந்துட்டாங்க, ஆனால் அங்கே டிடெக்டிவ் இல்லை. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்ட கேட்டதுக்கப்புறமாக டிடெக்டிவ்க்கு கால் பண்ணிவிட்டு என் பேர் தாரா, உங்களுக்கு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இப்போது சிஇஓ இருக்கிறவரும் இறந்து போனவில்லைன்னு ஒரே ஆள் தான், அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ டிடெக்டிவ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பாருங்க நான் ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், நாளைக்கு வந்து என்னை பார்க்க முடியுமான்னு சொல்கிறதுக்கு இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாரா வெயிட் பண்ண ஆரம்பிக்க இங்கே மாயாவோட சிஇஓ டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு மாயா வர்றப்போ மாயாவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறதுக்காக சிஇஓ வராங்க, என் பின்னாடி யாருனாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாயா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து மாயா வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறப்போ ஏன் மாயா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கே, போய் குளிச்சு ரெடியாகு போய் தூங்கு அப்படின்னு சொல்ல மாயா நேராக குளிக்க போகிறாங்க. குளிக்க தான் போயிருக்காங்கன்னு இவர் சிஇஓ நினச்சிட்ருக்காரு, ஆனால் மாயா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாச்சு எடுத்து ஒரே அடி தான் சிஇஓ மயக்கமாக்கி கட்டி போட்டுட்டு முன்னாடி ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிஇஓக்கு புரிஞ்சிருது, என்கிட்ட அப்போவே டிடெக்டிவ் சொன்னால் இது ட்ராப்புன்ட்டு, நான் தான் நம்பலை, ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ ஆமாம் சொல், என் பையனையும் என்னோட புருஷனையும் என்ன பண்ண அவங்கள எப்படி நெருப்பு வச்சு அவங்க கையை கட்டி போட்டியில் சொல்லு சொல்லுன்னு கேட்குறதுக்கு சிஇஓ என்ன சொல்கிறேன் ஒன்றுமே புரியலங்கிறாங்க. உடனே மாயா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு நான் ரெண்டு பேர் கையை கட்டி போட்டேன், வீட்டை சுற்றி நெருப்பு வச்சேன், எண்ணெயை ஊற்றுனேன், தண்ணியை ஊற்றுனேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மாயா பார்க்குறப்போ என்ன பார்க்குற, நீ சொன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டேன்,
இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சொல்லு அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாயாக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்ககிட்ட இருந்து எப்படிடா உண்மையை வாங்குறதுன்னு யோசிக்க. இதை பாரு மாயா, எனக்கு அவங்களாம் யாருனே தெரியாது, நீ இதை எதையோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்கிற, ஸோ நீ சொல்லு அந்த க்ரைம் எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன என்ன முட்டாள் நினச்சியா, நான் பிளானோட தான் வந்திருக்கேன், இப்போ உன்னோட டிடெக்டிவ் இங்கே வருவான், நீ வச்ச ஆள் தானே, அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படிங்கிறதுக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கால் பண்ணால் தான் வருவான், ஏன்னா நான் அப்படி தான் சொல்லியிருக்கேங்கிறப்போ, ஆமாம் நீ தான் கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன், ஸோ அவன் வருவான் அப்படிங்கிறப்போ சிஓக்கு ஒன்றும் புரியறதில்ல. ஸோ இங்கே தாங்க மாயா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் சிஓ மாயா கிட்ட பேசினது எல்லாமே மாயா எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவர் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்சாலும் சரி இல்லை லைவ் காலில் பேசினாலும் சரி, அது எல்லாத்தையும் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு கோர்வையான வார்த்தையை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ண வார்த்தையை சிஓவோட ஃபோனை ஆன் பண்ணி, அதாவது டிடெக்டிவுக்கு கால் பண்ணுற மாதிரி வச்சு இந்த வாய்ஸ் ஓவரை ஓட விட்டுருக்காங்க. அதன் மூலியமாக தான் அவர் பதறி அடித்து டிடெக்டிவ் இப்போ இந்த ஹோம் டவுனுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ இதை கேட்டவொன்னே சிஓக்கு பயமாயிடுது, ஏன்னா அவன் வந்த எல்லாமே குட்டையை கொலை பெருமேன்னு பயப்படுறப்ப தான் இப்போ இந்த ஹோம் டவுனுக்கு வந்துட்டுருக்கு டிடெக்டிவாக காட்டுறாங்க. இப்போ தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ரியல் சீனை காட்டுறாங்க. இது வரைக்கும் மாயாவோட ஹஸ்பண்ட் குழந்தை இறந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுல தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாயாவோட ஹஸ்பண்டும் குழந்தையும் இறந்துருக்காங்க. இந்த சிஇஓ தான் நெருப்பு வச்சிருக்காரு. அப்போ இந்த சிஓ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே டிடெக்டிவ் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் சிஓட காரை சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்போ இடையில ஒருத்தர் சைக்கிளில் வந்துடுவாங்க, அவங்க மேலே இடித்து கீழே விழுக அவன் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவாங்க. இதை சிஓ நோட் பண்ணிட்டு, என்ன நீ பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், ஆனால் நீயும் தானே என் கூட இருப்ப, ஏன்னா நீ என்னை தேடி வர்றப்போ ஒருத்தனை கொண்டிருக்க, ஆக்சிடென்ட்டாகவே இருந்தாலும் இது தப்பு தானே, அட்லீஸ்ட் உனக்கு வேலையாவது போகும்ல அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்பவே இந்த வில்லனை டிடெக்டிவ் தப்பிக்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமாக காசுக்காகவும் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அவன் அந்த வில்லனான தன்னோட பாஸ்ட்டை கொண்டுட்டு சிஇஓவாக மாறுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. எப்படி சிஓ நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிடெக்டிவ் இந்த பழசில் நினச்சி பார்த்துக்கிட்டு வர்றப்போ இன்னும் தார போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, அங்கேருந்து நகர்ந்த பாடு கிடையாது. ஆனாலும் சிஇஓக்கு மைண்டில் இருக்குது, அப்படியே அவன் வந்தாலும் நான் இருக்கிற நிலையை பார்த்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்னடா அவ்வளோ முட்டாளம் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ்ஸை இவங்களே கிழிச்சிக்கிட்டு இவங்களே தன்னோட உடம்பு கீறிக்கிட்டு அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வராங்க. அப்படி வர்றப்போ கொஞ்சம் தூரத்தில் எதுக்கால டிடெக்டிவோட காரும் வருது. டிடெக்டிவை பார்த்ததுனா மாயா ஓடி வந்து, எனக்கு தெரியும் இந்த சிஓ வில்லன்னு ஒருத்தர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் பாருங்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறப்போ டிடெக்டிவ் மைண்ட் வாய்ஸ் அடைச்சி, என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டு கடைசியில் இவளுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தன்னோட காரில் மாயாவை கூப்பிட்டுக்கிட்டே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. ஸோ உள்ள சிஇஓட வாயெல்லாம் டேப் போட்டு ஓட்டிட்டு நல்லா கட்டி போட்டு தான் மாயா வந்திருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, ஆனால் மாயா வீட்டுக்குள்ளே வரதுக்கு பயப்படுறதுனால சரி நீங்கள் என்ன போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் உள்ளே வந்துட்டு, என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட் இந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாயில் இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இப்போ கேமரா ஆஃபில் இருக்கிறதுனால எல்லா உண்மையும் சிஓவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டே அவள் பிளான் பண்ணி நான் வர வச்சிருக்காடா, நானும் வில்லனும் ஒருத்தன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இத்தனை ட்ராப்லையும் செட் பண்ணியிருக்கா, முதல்ல அவளை கண்டுபிடின்னு சொல்ல, இங்கே தான் அடுத்து ட்விஸ்ட்டை மாய வச்சுருக்காங்க. அவன் கண்டிப்பாக வந்த உடனே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேமராவை தான் ஆஃப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன் கேமராவை வச்சுட்டு வேறு ஒரு ரூமில் உட்காந்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தன்னோட ஃபோனுக்கு சென்ட் பண்ணிட்டு தன் ஃபோன் மூலியமாக அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சிஓ கட்டெல்லாம் அவுத்ததுக்கு அப்புறமாக தான் இந்த ரூமில் அந்த கார்னரில் என்னமோ இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு, அங்கே இருக்கிற கேமராவையும் பார்க்குறாரு. ஸோ இப்போ அப்பா வராரு, அவருக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன்னு எடுத்து பார்க்குறப்போ மாயா அனுப்பிச்சு இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமாக சிஇஓவும் இல்லைன்னு ஒரே ஆள் அப்படின்னு அப்பாவுக்கும் தெரிஞ்சிருது. சிஇஓ கையில் அந்த கேமரா வச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே மாயா வந்து வாட்டோ முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்கிறதோட எங்கள் எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறமாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் எபிசோட் 15, 16, 17 மூணு எபிசோடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. இன்னும் 3 எபிசோடு தான் இருக்குது இந்த சீரீஸே முடியறதுக்கு. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.